நடிகை விஜயலட்சுமி நடிகர் சீமான், அதாவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளருடைய சீமான் மீது வழக்கு தொடர்ந்திருக்காங்க. என்ன வழக்குங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் வந்து தன்னுடன் லிவிங் டுகெதர் முறையில் வாழ்ந்து தன்னை திருமணம் செய்வதற்காக வாக்குறுதி அளித்து தன்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க அவர் மேலே வழக்கு தொடர்ந்திருக்காங்க. மேலும் இந்த வழக்கினுடைய ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை கட்டாயப்படுத்தி 7 முறை கருக்கலைப்புக்கு, அதாவது அபார்ஷன் பண்ண வச்சுருக்காரு அப்படிங்கிறதையும் அந்த புகாரில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுது. ஸோ இந்த புகாரை விசாரித்த காவல்துறை வந்து இன்றைக்கி அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சுருக்காங்க. அதாவது இன்று காலை நடிகை விஜயலட்சுமியை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து கொண்டு சென்று அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இந்த மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது அதில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பரிசோதனை முறை அவங்க கர்ப்பப்பையில் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த கர்ப்பப்பையில் நடத்தப்பட்ட இந்த பரிசோதனையுடைய முடிவுகள் இன்று மாலை அல்லது அதிகபட்சமாக 4 நாட்களுக்குள் இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த ஐஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மருத்துவத்துறையிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முடிவுகள் அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாகவும் ஆவலுடனும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேலும் 7 முறை அபார்ஷன் பண்ணும்போது அவருக்கு அபார்ஷன் பண்ண அந்த மருத்துவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த கேள்வியையும் விஜயலட்சுமிகிட்ட காவல்துறை வந்து எழுப்பியிருக்காங்க. மேலும் ஒரு கருக்கலைப்பு செய்யப்படும் போது அந்த அவருடைய கணவர் அல்லது அவருடைய இரத்த முறை உறவுகள் யாராவது வந்து அந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து கையெழுத்து போடணும். ஸோ அதே மாதிரி 7 முறை உங்களுக்கு அபார்ஷன் நடந்தது இருந்தால் அதில் 7 முறையும் அதில் கையெழுத்து போட்டது யார், அந்த நபர் பேர் என்ன, எந்த ஊரில் இந்த அபார்ஷன் உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிற கேள்விகளையும் காவல்துறை வந்து விஜயலட்சுமிகிட்ட கேட்டிருக்காங்க. விஜயலட்சுமியும் இதற்கு சரியான தகவல் சொல்லியிருப்பதாக நம்முடைய வட்டாரங்கள் வந்து சொல்லுது. ஸோ இந்த முடிவு இன்று மாலையோ அல்லது 4 நாட்களுக்கோ இந்த மருத்துவ அறிக்கை வெளிவந்தால் சீமானின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும், அவருடைய சீமானுடைய தம்பிகள் என்ன ஆவார்கள் அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.